தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே எபிரேயர் 9 அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த 9 அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய விளக்கங்களை இங்கே பார்க்கிறோம். இந்த 9 அதிகாரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தட்டுமுட்டு சாமான்கள், பலகைகள், அப்பங்கள், குத்துவிளக்குகள், இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லி அவையெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளது, அவைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றினது, அவைகள் நிலைநாட்டமானது, இயேசு நிஜமானவர். ஆகவே யூதர்களே, அந்த பழைய பாரம்பரியங்களை நிழலாட்டங்களை விட்டுவிட்டு நிஜத்துக்கு வாங்க என்று யூதர்களை இஸ்ரேலர்களை கிறிஸ்தவர்களாக ஆக்கக்கூடிய அந்த ஞான முயற்சியினாலே அவர்களுடைய பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடார காரியங்களையே சொல்லி விளக்கி அதனுடைய உண்மையான நிஜமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதுவும் இந்த 9 அதிகாரத்தை குறிப்பாக ஆசரிப்பு கூடாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம படிக்க போவோம். அன்றியும் 1 வசனம், முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலங்களும் உடையதாயிருந்தது. முதலாம் உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ராபோஜன ஆராதனையிலே உடன்படிக்கை செய்தாரே, அந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று சொன்னார். ஏற்கனவே 8:13 எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் என்று அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினதை என்றால் முதலாம் உடன்படிக்கை. அந்த முதலாம் உடன்படிக்கையை பழமையாக்கினார். பழமையானதும் நான் பெற்றதுமா இருக்கு, உருவழிந்து போறதுக்கு அது காலம். உருவழிந்தன்னா உருவம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நியாயபிரமான உடன்படிக்கையே ஒண்ணும் இல்லாத அளவுல போகக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லி அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுனால இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு உள்ளது புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே அவருடைய சீடர்களுக்கு ராபோஜன ஆராதனையிலே என் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாரே, அந்த புது உடன்படிக்கை தான் அவருடைய சீசர்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு என்றென்றும் உள்ளது. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க சொன்னாரே, அந்த சகல ஜாதிகளில் யூதர்களும் சமாரியர்களும் புறஜாதிகளும் கிரேக்கரும் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் அந்த சீசர் என்ற முறையில் அடக்கம். சகல ஜாதிகளையும் சீசராக்கும் போது அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன் பேரு அப்போஸ்தலர் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை முழு கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. ஆகவே பழைய உடன்படிக்கை என்று யூதர்கள் இஸ்ரேலர்கள் இனி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. புது உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவங்க இயேசுவின் சீசராகி அவங்க வந்துவிட வேண்டும். ஆனா அவங்க ரொம்ப முரட்டாட்டமான மக்கள். யோவான் 9 அதிகாரத்திலே 27-28 ஆகிய வசனங்களிலே அந்த குருடன் எப்படி கண்ணை திறந்தா கண்ணை திறந்தான்னு சொல்லி மாறி மாறி அவங்க யூதர்கள் கேள்வி கேட்கும் போது, நீங்க அவருக்கு சீசராக மனதுண்டோ என்று அவன் கேட்கும் போது அவங்களுக்கு கோபம் வந்து, நீதாண்ட அவன் சீச, நாங்க மோசையின் சீசர்கள் சொல்லி பெருமையா சொன்னாங்க. அந்த அளவில் மதவெறி உள்ளவங்க, ஜாதி வெறி உள்ளவங்க, அப்படிப்பட்ட மோசையின் சீசர்கள் எப்படி இயேசுவின் சீசர்களாக முடியும்? இயேசுவின் சீசர்கள் ஆகாவிட்டா அவங்க எப்படி கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொல்ல முடியும்?
கிறிஸ்தவர்கள் அல்லாத அந்த யூதர்களுக்கு புது உடன்படிக்கை எப்படி பொருந்தோ? ஆகவே அந்த முதலாம் உடன்படிக்கையிலிருந்து அவங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு பாடுகள் அப்போஸ்தலர்கள் பட்டார்கள். குறிப்பாக இந்த எபிரேய நிருபம் ஆழமான அனுபவம் உள்ள அவங்களுடைய வேத கலாச்சாரத்தை மத அடிப்படையான லேவி முறை ஊழியங்களை தோலுறுத்து காட்டக்கூடிய வெளிக்கு கொண்டு வரக்கூடிய ஞான அர்த்தங்களும் விளக்கங்களும் உபதேசங்களும் ஆகும். ஆகவே அந்த முதலாம் உடன்படிக்கை பூமிக்குரிய ஸ்தலம் என்று இங்கே சொல்றார். பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்துக்குரியது அல்ல, பூமிக்குரியது. இரண்டாம் வசனத்திலே எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து உலக்கும் மேஜையும் தேவ சமூக அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் என்று எண்ணப்படுகிறது. மூன்றாம் வசனம் இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எண்ணப்பட்ட கூடாரம் இருந்தது. நாலாம் வசனம் அதிலே பொன்னால் செய்த தூப கலசங்களும் முழுவதும் பொற்கடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டிகளும் பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லைன்னு சொல்றான். சமயம் இல்லைன்னா நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு முக்கியமான காரியங்களா இருந்தா இந்த வார்த்தை இந்த ஆக்கியோன் சொல்லுவானா? எப்படிப்பட்ட ரகசியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் நேரம் இல்லை சமயம் இல்லைன்னு சொல்லுவானா? ஒரு ஊழியக்காரனுக்கு இதை விட வேற என்ன சமயம் வேணும்? நம்முடைய கிறிஸ்தவ முன்னோர்கள் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லி ஏழு நாளா பணம் போட்டு நடத்தக்கூடிய வேத பண்டிதர்கள் ஞானிகள் இருக்கத்தானே செய்யறாங்க. கன்வென்ஷன் கூட்டம் சொல்லி ஒவ்வொரு கூடாரத்துக்கும் ஒவ்வொரு மாதுளைக்கும் கிருவாசனத்துக்கும் அந்த பொற்காட் செய்த அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த திரை அந்த முதலாம் சலம் இரண்டாவது முறை ஏகப்பட்ட விளக்கம் சொல்லி கேட்டு ஓஞ்சி வாரம் முழுவதும் கேட்டு சாப்பாடை போட்டு அனுப்பி திரும்ப கேட்டு இப்படி ஏகப்பட்ட அளவில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாதாரணமா சமயம் இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன? இவை ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். முத புரிஞ்சுக்கங்க, இவைகள் ஒன்றுமே இல்லை. இதனால விளக்கி ரொம்ப ஆழமா பேச வேண்டியதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத உருவழிந்து போயிடுச்சுன்னு இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குள்ள போதகர்களும் வேத பண்டிதர்களும் ஏறக்குறைய யூதர்கள் போல இஸ்ரவேலுடைய போதகளை போல நியாயபரமான போதகரை போல ஆகிவிட்டபடியதுனாலே புதிய உடன்படிக்கக்கூடிய காரியங்கள் விவரங்கள் தெரியாததுனாலே ரெண்டையும் போட்டு குழப்பி மணிக்கணக்கில் அந்த பழைய ஏற்பாட்டு கூடாரங்களையே சொல்லி 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 கடைசியில முடியும் போது இதை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றினது டக்குன்னு முடிச்சிருந்தானே. நீ மணிக்கணக்கில் இயேசு கிறிஸ்துடைய விளக்கங்களை தான் நீ சொல்லணுமே தவிர இயேசு கிறிஸ்துடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ஆழமான அனுபவங்கள் தான் சொல்லணுமே தவிர முடிஞ்சு போன காரியத்தை மணிக்கணக்கில் சொல்லி எது முக்கியமோ அதை டக்குன்னு சொல்லி முடிக்கிறீங்க. இது மிக வேதனையான ஒரு காரியமாகும். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யல. இங்க போட்டிருக்கு இத்தனையும் சொல்லிட்டு சமயம் இல்ல நேரம் இல்ல இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனாலும் அவன் சொல்லி துளைய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் யூத மதவெறி பிடிச்சவன். அதனால அதையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு விளக்க வேண்டியதா இருக்கு. அதுல கூட இந்த ஆசிரியருக்கு பொறுமை இல்லை. சமயம் இல்லைன்னு சொல்றான்.
இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுதா? இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பலகை, ஆரோனுடைய கோடு, அந்த எக்கால ஊதுறது, ஊனு ஊதுறா, இன்னைக்கு இருக்கா லேவி முறை ஊழியம் ஆசாரிப்பு கூடியதெல்லாம் ஒரு இடத்துல போய் பார்த்தா ஏதோ மந்திரவாதி குரலி வித்தம் பண்றது மாதிரி ஒவ்வொன்னா வச்சு 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 அவன் ஒரு இந்து சாமியார் ஒரு சுடுகாட்டுல ஒரு மந்திரம் செஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு அருவறுப்பானது, எவ்வளவு மூட புழக்கம், எவ்வளவு முட்டாத்தனமான காரியங்கள்ல இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்கு. இவன் எப்படி சத்தியத்தை சொல்ல முடியும், இவன் எப்படி சத்தியத்தை பேச முடியும்? ஆகவே பல ஏற்பாட்டு காரியங்கள் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கான நேரமும் காலமும் கிடையாது. அதனுடைய உண்மை ரகசியங்கள் சத்தியத்தை அறிகிற, இயேசுவை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவனை தவிர, உருவடைந்து போனத பழமையா போன காரியங்களை மணிக்கணிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த காரியத்தை தயவு செய்து உள்வாங்குங்க. ஆறாம் வசனம், இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். நிதந்தோறும் மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போவாங்க. திரும்பவும் அவங்களுக்கு என்ன செய்ய, அவங்களுக்கு விலக்கி தொலையணுமே. அதுக்காக அந்த பழைய ஏற்பாட்டை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. நித்தம் பிரவேசித்து அங்க ரத்தத்தோட ஆராதனை செய்வாங்க அந்த ஆசாரியர்கள், அந்த லேவி வம்சத்தில் உள்ள ஆசாரியர்கள். ஏழாம் வசனம், இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரிகள் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். தனக்காகவும்னா அவனும் பாவிதான், அவனுக்காக முதல் நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த ஜனங்களுக்காக அவன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஆர்சி சபையில பாவ நிவர்த்தி பண்றேன், பாவ அறிக்கை என்கிட்ட சொல்லுங்க, பாவ மன்னிப்பு சீட்டு தர்றேன்லாம் சாமியார்கள் சொல்லி மக்களை ஏமாத்துகிற ஒரு காரியத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதோட பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சபையும் சீர்திருத்த சபைகளிலையும் ஒரு சிலர் எழும்பி இருக்கிறாங்க. அது மிகவும் தவறான காரியம். பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம் உண்டு. மத்தேயு 9 அதிகாரம் 6 வசனத்திலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், வேற யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. வானத்திலையும் பூமியிலையும் அவர் சகல அதிகாரம் இருக்கிறதுனால பாவம் மன்னிக்க அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் இருக்கு, ரத்தத்துல தான் இருக்கு. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனும் பாவியா இருக்கான். அதனால எந்த ஃபாதரா இருந்தாலும், எந்த போப்பா இருந்தாலும், எந்த பிஷப்பா இருந்தாலும், எந்த ரெவரண்டா இருந்தாலும், எந்த பாஸ்டரா இருந்தாலும் அவன் பாவியே தவிர அவன் மற்றவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அளவுல அவன் ஒரு ஏஜென்ட் அல்ல. அப்படி சொல்ல போனா அந்த இடத்துல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிற, பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசாரிகளை பிடிச்சி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வச்சு பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்த பிறகு பிரதான ஆசாரியர் இவன் தேவனாலே நாம தரிப்பிக்கப்பட்டதுனாலே தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலதான் அந்த பாவ மன்னிப்பு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா தனக்காக ஒரு பாவம் நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்ல. யோவான் 8 அதிகாரம் 46 வசனத்திலே என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சவால் விட்டு கேட்கிறார். உலகத்துல இதுவரைக்கும் யாரும் அதுக்கு பதில் சொன்னதே இல்லை, இனிமேல சொல்ல போறதும் இல்லை. எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனத்திலே பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், பரிசுத்தம் உள்ளவர், மாசு இல்லாதவர், இப்படியெல்லாம் இயேசுவை பற்றி சீஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆகவே அவர் பாவம் இல்லாதவர் பரிசுத்தர் அவர் தன்னுடைய பாவங்களுக்காக நாளோறும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய பலி செலுத்த வேண்டிய அவசியம் இவங்களை போல இயேசுவுக்கு இல்ல நமக்காக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்கள் ஒருவர் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லிக்கே தவிர அவருக்காக அவர் பரிந்து பேசல அவர் பாவம் செய்யவும் இல்லை ஆனா பழைய ஏற்பாட்டுல லேவி வம்சம் சரி இன்னைக்குள்ள ஆசாரிகளும் பூசாரிகளும் பிசப்புகளும் ரெவரண்டுகளும் சரி பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ தேவனுக்கு ஏஜெண்டுகளோ கிடையாது புதிய ஏற்பாட்டுல இயேசு ஒருவர் தான் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்திலே தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அந்த மத்தியஸ்தர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷனாகி இயேசு அவரே என்று 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே 4 வசனம் 5 வசனத்திலே இவரால் தான் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாங்க ஆகவே இவங்க என்னதான் ஆராதனை செய்தாலும் ரத்தம் செலுத்தினாலும் 8 வசனத்தினாலே எபிரேயர் 9:8 அதினாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அந்த முதலாம் கூடாரம் இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் போக முடியாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும் அந்த திரை இருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் விடும் போது அந்த திரை ரெண்டாக கிழிந்தது மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது இருக்கு ஆகவே அந்த உடன்படிக்கையை முறித்து விட்டார் திரையை கிழித்து விட்டார் மாம்ச திரையை வழியாக கிழித்து புதிது ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார் என்று எபிரேயர் 10:19 வசனத்திலே அங்கே விளக்கப்பட்டிருக்கு ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஞான அர்த்தமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் அவங்களுக்கு விளங்கல அந்த கூடாரம் 9 வசனம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது ஒப்பனை நிஜமான ஒரு மெய்யான கூடாரமாகிய பரலோகத்தில் உள்ள இந்த மெய்யான கூடாரத்துக்கு எபிரேயர் 8:2 வசனத்தில் போட்டிருக்கு மெய்யான கூடாரம் அந்த கூடாரத்துக்கு இந்த பழைய கூடாரம் ஒப்பனை உதாரணம் அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் அப்படின்னு போட்டுக்கு அவன் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும் பலி செலுத்தினாலும் ஒரு காலம் அவனுக்கு பூரணப்படுத்தாது பாவ மன்னிப்பை உண்டாக்காது அது ஏதோ ஒரு நிழலாட்டமா இயேசு கிறிஸ்துவுடைய பலிக்கு நிழலாட்டமா செய்து கொண்டு வந்தாங்களே தவிர வேற அல்ல பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மாத்திரமல்ல லேவியர்கள் மாத்திரமல்ல பிராமணர்களும் அவங்களுடைய பலிமுறைகளை பார்த்தீங்கன்னா அவங்க சைவம் ரத்தம் எல்லாம் சிந்த மாற்றம் சொன்னாலும் இலுமிச்ச பழத்தை அறுத்து குங்குமத்தில் தடவி அதை அந்த சூடாயுதத்திலே நாட்டி வைப்பார்கள் குத்தி வைப்பார்கள் அதை கிழித்து அந்த இலுமிச்ச சாரும் அந்த குங்குமம் கலந்து ரத்தம் போல வடியும் சிலுவையில பலியாக போகிறார் என்று அர்த்தம் அவங்களுடைய சமஸ்கிருதத்தில் ஓம் ஸ்ரீ சூளா இருதய நமகான்னு சொல்லி ஒரு நவமொழி இருக்கு சூளம் போன்ற பலியான போன்ற மரத்தில் பலியான நாமமுடையவனே அர்த்தம் இந்த சூளம் இது இப்படியே விரிச்சா சிலுவையா வந்தது இதுதான் ரிக்குவேதத்திலே பிரஜாபதி ஆற்றை போல பலியாவார்னு சொல்லி ரிக்குவேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு இயேசு 53 அதிகாரத்திலே ஒரு ஆற்றை போல மெசியா அடிக்கப்படுவார் கிறிஸ்து அடிக்கப்படுவார் என்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற எல்லா வேதங்களும் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நிஜ பொருள் தான் ஆண்டவராகிய இயேசு
இயேசுவுக்கு முன்னாடி செய்த ஆராதனைகளோ எந்த மதமானாலோ எந்த ஜாதியானாலும் அவைகள் ஒரு கால மனுஷனை பூரணப்படுத்தாது, பாவ மன்னிப்பை உண்டாக்காது, ஒரு காலம் அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதுதான் காரியம். இந்துக்கள் மட்டுமில்ல, இஸ்லாமிக மட்டுமில்ல, யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. அவர்கள் இந்துக்களை விட இஸ்லாமிய விட மேன்மை உள்ளவர்கள் அவங்க சொல்ல முடியாது. அவங்க ஆராதனைகள் தான் போட்டிருக்கு. ஒரு காலம் மனச்சாட்சியை சுத்தப்படுத்தாது, ஒரு காலம் அவங்கள பூரணப்படுத்தாது. அதனாலதான் வருஷம் வருஷம் செய்யறான். வருஷம் வருஷம் செய்யறதுக்கு காரணம் என்ன? ஒரு வருஷம் செஞ்சாச்சு, சரி பாவம் மன்னிப்பு முடிஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் செய்யக்கூடாதுல்ல? திரும்ப செய்யறான்னா என்ன அர்த்தம்? உண்டு உண்டு தானே அர்த்தம். இன்னும் பாவம் போகலன்னு தானே அர்த்தம். அதனால இப்ப நம்ம இருந்தோறும் குளிக்கிறோம், குளிச்சு கிழிச்சு சோப் போட்டு பவுடர் அடிச்ச உடனே முடிச்சிடான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நம்ம அதுக்கு பிறகு நம்ம குளிக்க மாட்டோமா? ஏன் நம்ம நிரந்தோறும் குளிக்கிறோம்னா நிரந்தோறும் அழுக்கு இருக்கு. என்னைக்கு ஒரே முறை குளிச்சு அதுக்கு பிறகு குளிக்காம போறான் என்னைக்குன்னா, பரலோகத்துக்கு போகும்போது தான், கர்த்தருக்குள் மறிக்கும் போது தான் அவன் குளிப்பாட்டி வச்சு அதோட அந்த குளிப்பாட்டோட சரி. ஆனா உயிர் இருக்கிற நாளெல்லாம் அழுக்கு இருக்கிறதுனாலே, தூசி படுகிறதுனாலே நம்ம நிரந்தோறும் குளிக்க வேண்டியதா இருக்கு. சுபாவமே இயற்கையே நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அதுபோல ஆராதனைகளும் பலிகளும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி செய்த எந்த மதமா இருந்தாலும் சரி, ஒரு காலம் அவனுக்கு ஏதோ ஒரு மனச்சாட்சிக்கு அவன் நம்பிட்டு போறானே தவிர, அதனால ஒரு புரோஜனம் கிடையாது, ஒரு பாவ மன்னிப்பும் கிடையாது, ஒரு கீழியும் கிடையாது, ஒரு காரியம் கிடையாது. ஒரே விஷயம் இயேசு பலியாக போகிறார் என்பது நினைச்சிக்கிறதுக்கு தான், எண்ணிக்கிறதுக்கு தான் தவிர வேற அல்ல. அடுத்து பாருங்க, பத்தாம் வசனத்திலே, இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும். கவனிங்க, சீர்திருத்தம் இந்த வசனத்தை நல்லா குறிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சீர்திருத்தம் இல்லைன்னு அர்த்தம், சீரழிஞ்சு இருந்தது, சீர்கட்டு இருந்தது. அந்த சீர்கட்டு போன அந்த பழைய ஏற்பாட்டை, சீர்கட்டு போன மனுக்குலத்தை, சீர்கட்டு போன ஜனங்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி நடந்தபடி கட்டளையப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இந்த வசனத்தை நல்லா பத்தாம் வசனத்தை திரும்ப படிங்க. சரீரத்துக்கேற்ற சடங்குகள், சடங்காச்சாரங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ விலகணுமா இல்லையா? ஆகவே சடங்காச்சாரங்களை நம்ம இந்துக்கள் நிறைய சடங்காச்சாரங்கள் இருக்கு, அறியாமை உள்ள மக்கள் புறஜாதிக, அதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அந்த சடங்காச்சாரங்கள் நம்மளை பின்தொடரலாம் வரலாம். அதுபோல யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் மனம் திரும்பி வந்தாலும் கிறிஸ்தவங்களா யூதர்கள் ஆனாலும் அவங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள், நியாயப்பிரமாணம், விருத்திய சேதனம் விட்டு கம்ப்ளீட்டா அந்த சடங்காச்சாரத்தை விடாம திரும்பவும் அதையும் செய்யணும் சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு. அப்போ சொல்ல 15 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 1 அவசரத்திலையும் 5 அவசரத்திலையும் பெரிய சண்டை. கிறிஸ்தவங்க தான் யூதர்கள் இருந்து வந்ததுனால அந்த யூதர் கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து துணிக்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை. அப்போ சொல்றதோட பெரிய வாக்குவாதம் பிரச்சனை வந்துச்சு. அதனால வரும்போது எல்லா சடங்காச்சாரங்களும் விட்டுட்டுதான் வரணுமே தவிர, இங்க வந்து அதையும் கொண்டு வந்து இங்க போட்டு குழப்பறதுக்கா? கிறிஸ்தவருக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் என்று எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கு. புதுசு என்று, புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் போது புதுசு தானே,
உங்களுக்கு நான் கொடுக்கிற கட்டளை புதிய கட்டளைன்னு இயேசு சொன்னார். அதனால சீர்திருத்தக்கூடிய காலத்துக்கு நம்ம வரும்போது பழைய காரியத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் அந்த பழைய பாரம்பரியங்களை அடியோட விடணுமே தவிர வேற இல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் நாங்க என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 38ல 39ல மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு முத விலகுங்க சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு உபதேசம் ஜபம் ஆராதனை ஞானசாரம் எல்லாம் அப்புறம் தான் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகின. மாறுபாடு உள்ள சந்ததினா யாரு? இந்துக்கள் இல்ல, இஸ்லாமியர்கள் இல்ல, மந்திரவாதிகள் கிடையாது, யூதர்கள் தான். உபாக 32:20 மகா மாறுபாடு உள்ள சந்ததின்னு மோசேயே சொன்னான். மத்தேயு 16 அதிகாரத்திலே விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுறாங்கன்னு சொல்லி வேதபாரக பரிசேயராகி அந்த யூதர்களை பார்த்து இயேசுவே சொன்னார். இப்ப பேதுரு சொல்றான் மாறுபாடு உள்ள சந்ததி வந்து விலகுறாங்க. ஆகவே அந்த சரீரத்துக்கேற்ற சடங்குகள் பாரம்பரியங்கள் விட்டு விலகணும். அதை திரும்பவும் புதிய உடன்படிக்கைக்கு வந்து அதையும் செய்யணும் சொல்லி இப்ப அப்படித்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏவே வித்தியாசப்படுத்தி பேசுறான். இந்த 2 காரியங்களுக்கு எது உடன்படிக்கை புது உடன்படிக்கை எது பல உடன்படிக்கை வித்தியாசம் காட்டி எந்த உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம் என்பதை பற்றி யார் விளக்குறான்? மண்ணையும் சோறையும் குழப்பி குழப்பி சாப்பிட்ற சின்ன பிள்ளைகளை போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆக்கிட்டா. இந்த காரியங்களை தயவு செய்து இன்றைக்கு கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகள் மனதில் உணர்ந்து சடங்காச்சாரங்களை நம்ம விட வேண்டும். சீர்திருத்த காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே பழைய காரியங்களை கம்ப்ளீட்டா விட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 11வது வசனம் கிறிஸ்துவானவன் வரப்போகிற நன்மைகளுக்கு பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. கையினாலதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கூடாரம் வச்சுக்கிட்டு போக வச்சுக்கிட்டு திரும்ப மறுபடியும் கூடாரம் பேர்த்துக்கிட்டு போறது அங்க போடுறது சர்க்கஸ் கூடாரம் மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். 12வது வசனம் வெள்ளாட்டு கிடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம இதை மறந்துடக்கூடாது. பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக மிருகங்களுடைய இரத்தத்தை அல்ல சொந்த இரத்தத்தை உடன்படிக்கையாக செய்து ஒரே முறை இந்த மீட்பை உண்டு பண்ணினார். மீட்பண்ணா ரட்சிப்பு. ஆத்மாவில ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம சரீரத்தில் அடுத்து ரட்சிக்கப்பட போறோம். ஆத்மா மீட்பு அருமையானது, ஆனா சரீர மீட்புக்கு காத்திருக்கிறோம் என்று ரோமர் 8:23 பவுல் சொல்றான். 1 பேதுரு 1:9 ஆத்மா மீட்பை ரட்சிப்பை அடைந்தவர்கள். ரோமர் 8:23 படி சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். இதுதான் மேன்மையான காரியம். இதெல்லாம் யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு புரியாது. யோவான் 3:13 10வது வசனத்திலே யோவான் 3:10 இஸ்ரவேலின் போதகராக இருந்து இது உனக்கு தெரியலையான்னு சொல்லி இயேசு ஒரு பெரிய போதகரை பார்த்து இஸ்ரவேலின் போத பழைய ஏற்பாட்டு போதகரை பார்த்து கேட்கலையா? தெரியல அவங்களுக்கு. மறுபடி பிறக்கிறத பத்தியே தெரியாது அவங்களுக்கு. ஆவிக்குரிய காரியமே தெரியாது அவங்க. எல்லாம் எழுத்து தான், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் தான், சட்ட திட்டம் தான், 10 கற்பனை தான். இந்த விஷயங்கள்ல கிறிஸ்தவ போதகர்கள் முற்றிலும் நீங்களானவர்கள், வித்தியாசப்பட்டவங்க. இந்த மொத வித்தியாசத்தை தயவு செய்து 2 கொரிந்தியர் 3:1 படிங்க.
அந்த ஊழிய எது, இந்த ஊழிய எது, அந்த கூடாரம் எது, இந்த கூடாரம் எது, அந்த உடன்படிக்கை எது, இந்த உடன்படிக்கை எது, அந்த ஆகமங்கள் எது, இந்த காரியம் எது, ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை அந்த ரெண்டு பேரு மூணாம் அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பதிமூணாசனம் அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடாரிகளின் ரத்தம் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தமாகும்படி பரிசுத்தமாகுமானால் அவன் நினைக்கிறான் சாம்பலை பூசின உடனே பரிசுத்தமாயிரும், திருநீரை போட்ட உடனே சுகமாயிரும் நம்புறான்ல. அது மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரனும் அப்படித்தான். அதுவே அந்த கிடாரினுடைய சாம்பல் இங்க போட்டிருக்கு, அது சாம்பல் அதான் திருநீர்னு சொல்லி இந்துக்கள் சொல்றான். ஆட்டு சாணம், மாட்டு சாணத்தை காய வச்சு அதுல உள்ள பூச்சிகள்லாம் செத்து போயிடும், அத வந்து நெருப்புல சுட்டு அத பஸ்பம் ஆயிரும், வெண்மை ஆயிரும், அத நல்லா பஸ்பம் ஆக்கி அத பூசுவான். அத்த என்னன்னா பூச்சிகள் உள்ள எங்க உடம்பு, நாற்றம் எடுக்கிற இந்த உடம்பு, உங்களுடைய அக்னினாலே சுத்திகரித்து சுத்தரித்து பரிசுத்தமாகணும் கடவுளே என்ற அந்த அர்த்தத்துக்கு தான் இன்னும் இந்துக்கள் நிழலாட்டமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருந்தல அந்த திருநீர் பூசுறது பாத்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அர்த்தம், பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தம், அந்த மூணு அந்த அர்த்தம் தான். ஏன் பழைய ஏற்பாட்டு காரியத்தை தான் விளக்கி இயேசுவை சொல்லணுமா? இந்துக்கள் கலாச்சாரத்தை சாம்பல் இந்த கேடாரின் சாம்பல் தூணூர் இதை பத்தி விளக்கம் கொடுக்க கூடாதோ? அந்த யூதர்களுக்காக ரட்சிப்புக்காக அவனுக்கு விளக்கம் கொடுத்தான். இதை நான் இன்னைக்குள்ள பிரஜாதிகளுக்கு இந்துக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். எப்படியோ அவங்க ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் பொதுவானவர். அந்த மூணு கோட்டில நடுவுல தான் குங்குமம் போட்டு வைப்பாங்க, ஐதீகம் தான். குங்குமம்னா ரத்தத்தை குறிக்கிறது. அந்த குங்குமம் கூட எப்படி வைப்பாங்கன்னா நடுவுல சந்தனம் போட்டு சந்தனத்தை வச்சு அதுக்கு மேல குங்குமம் வைப்பாங்க. சந்தனம் என்பது மரத்தை குறிக்கும். மரத்திலே ரத்தம் சிந்தின குமாரன், பிதா குமாரன் பரிசுத்தாவியால் சொல்லும் போது அந்த மூணு இதுல நடுவுல தான் குமாரன் வர்றாரு. அதனாலதான் நடுவுல இயேசு ரத்தம் சிந்தினார் மரத்தில் என்பதுதான் அந்த அர்த்தம். இது அப்படியே இன்னொரு கூட்டம் ராமமா போடுறாங்க, சிவனை வழிபடுகிறவர்கள் பட்ட விசனை வழிகிறவர்கள் ராமம் போடுவாங்க, அதுவும் அப்படித்தான். இந்த கோடு தான் இதே கோடு, அதே அர்த்தம் தான். அப்படியே விரிச்சா சிலுவை வந்துடும், நடுவுல சிகப்பு கோடு அவங்களே போட்டிருப்பாங்க. ரத்தம், இயேசுவின் ரத்தம், நடுவுல உள்ளவர் ரத்தம் சிந்தினார்னு அர்த்தம். இவெல்லாம் ஞான அர்த்தம் தான், நிஜமானது அல்ல. அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய அர்த்தம் புரிஞ்சாச்சுன்னா டக்குன்னு இயேசுகிட்ட வந்துடுமே தவிர வேற அல்ல. அதெல்லாம் கனவு காங்கிற காரியம். ஆகவே இங்கே இந்துக்களுக்கு நான் விளக்குற மாதிரி நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்கக்கூடிய காரியம் தான் இது. பதினாலாம் வசனம், அந்த கெடாரியுடைய சாம்பல் அதுவே பரிசுத்தமாகும் சுகமாகும் நீ நம்புறியே, நீ நம்புறது உண்டானா? பதினாலாம் வசனத்திலே நித்தியாவினாலே தம்மைத்தானே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியர்களை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? ஏன் ஒரு கெடாரி சாம்பலே சுகமாகும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே நம்புறியே, அதுவே உனக்கு சுகமாகுமானால் இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை வெளியேறப்பட்ட சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டாக்கி அந்த உங்க செத்த
மனசாட்சி சுத்திகரிப்பது எவ்வளவோ நிச்சயம் என்று இங்க ரெண்டுக்குள்ள விளக்கத்தை மாத்தி மாத்தி சொல்ற காரியத்தை கேவனிங்க. 15 வசனம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையிலே காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிமித்து செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். மத்தியஸ்தரனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இயேசு மத்தியஸ்தர். என்ன எல்லாமும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்திலே தேவன் இருக்கிறார், பூலோகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், நடுவிலே சிலுவையிலே இயேசு தொங்குகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராக இருக்கிறார் என்ற அர்த்தம் தான் அந்த காரியம். ஆகவே அது புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:5 தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரன் என்ற வார்த்தையை அங்கேயும் போட்டிருக்கிறது. பவுலும் அதை திரும்ப சொல்லுகிறான். ஏனென்றால் 16 எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எளிதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எளிதனவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தகப்பே பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைக்கிறான், சொத்து எழுதி வைக்கிறான், பத்திரத்தில் எழுதி வைக்கிறான். அந்த எழுதினுடைய ஒரு தகப்பே உயிரோடு இருக்கிற அளவுல அந்த உயிலுக்கு பலன் இல்லை, பவர் இல்லை. உயிர் உயில் தான், பவர் இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கார்ல, திரும்ப டக்குன்னு இன்னொன்னு எடுத்து மாத்தி எழுதலாம். என்னைக்கு சாகுறாரோ எழுதுனதுக்கு உயிர் வந்துடும். அவர் என்னைக்கு உயிர் விடுறாரோ எழுதுனதுக்கு உயிர் வந்துடும். அதுபோல இயேசு கிறிஸ்து ஏன் செத்தார் என்ற கேள்விக்கு முதலாம் உடன்படிக்கை சாதனம் உபதேசம் உடன்படிக்கை இந்த காரியங்கள்லாம் உயிர் என்று எனப்படுகிறது. இயேசு சிலுவையிலே இன்றைக்கு உயிர் விட்டாரோ அதன் பிறகு அது உறுதியாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட உடனே அந்த உடன்படிக்கை காரியங்கள் முழுவதுக்கும் உயிர் வந்து விட்டது. இயேசு உயிர் தெளிந்த பிறகு அதை இன்னும் வல்லமையாக பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1:5 இருக்கு. கிறிஸ்து மரித்தோர்களுக்கு உயிர் தெரிந்ததுனாலே தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று ரூபிக்கப்பட்டார்னா புறு பண்ணப்பட்டார் மரணத்துக்கு பிறகு உயிர் தெழுந்த பிறகு. ஆகவே சுவிசேஷங்களில் மிக முக்கியமானது இயேசு மரித்தார். இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசு மரிக்கவில்லை, அவர் கெச்சமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி ஆண்டவரே என் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது அவர் எடுத்து விட்டார், சாகவில்லை. அவர் சீடர்கள் ஒருத்தரை பிடிச்சி தெருவில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர இயேசு சாகலைன்னு தான் அவங்க சொல்றாங்க. சாகாம போன அந்த இயேசு அந்த ஈசா நபி திரும்ப மறுபடியும் உயிரோடையே வரப்போறாருன்னு சொல்லி திரும்ப இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15 சுவிசேஷத்தினுடைய காரியங்கள் அங்க போட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இந்த 3 விஷயம்தான் முக்கியமானது. அவர் இறந்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, உயிர் தெழுந்தது உண்மை. இந்த 3 தான் சுவிசேஷமே, வேற எந்த காரியம் இந்த 3க்கு விரோதமா ஒண்ணும் இல்லை. அதனால இயேசு மரிக்காவிட்டா உடன்படிக்கைக்கு பலன் இல்ல, புதிய உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்ல. அதனால அந்த சாதனம் தான் இங்க போட்டிருக்கு. அந்தப்படி 18 அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதர்ஷனம் பண்ணப்படவில்லை பழைய ஏற்பாட்டில். எப்படி என்றால்
மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கு எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாம் மேலும் அந்த இரத்தத்தை தெளிச்சு தண்ணியை தெளிச்சு தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். அந்த காலத்துல இயேசு வராத காலத்துல மோசே அந்த மாதிரி செஞ்சான். இதான் அந்த உடன்படிக்கையின் இரத்தம். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகள் மேலும் இரத்தத்தை தெளிச்சான். இரத்தத்தை தெளிக்கிறது எல்லாம் இந்துக்கள் கூட பிராமணர்கள் பூசாரிகள் இந்த மாதிரி எல்லாம் பன்னீர் அந்த தீர்த்தம் சொல்றாங்க. அந்த தீர்த்தத்தை அங்கங்க அங்கங்க தெளிப்பாங்க, ஜனங்களை தெளிப்பாங்க. இன்னைக்கு அவங்க காலி செய்யறாங்க. மார்க் 7 அதிகாரத்தில் உள்ள அந்த யூதர்களுடைய காரியத்தையும் பிராமணர்கள் செய்யக்கூடிய அந்த கலாச்சார காரியங்களையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும். யூதர்களும் உலக அளவிலே பழைய ஏற்பாட்டிலே அவங்க இருந்தாலும் இந்திய அளவில் பிராமணர்கள் இருக்கிறாங்க. இந்த பிராமணக்கூடிய சடங்காச்சாரங்கள் காரியங்கள் முழுவதும் நிழலாட்டம். இயேசு நிஜமானவர். அதுபோல பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த யூதர்களுடைய காரியங்கள் முழுவதும் நிழலாட்டம். இயேசு நிஜமானவர். அவங்களுடைய காரியங்களுக்கு இயேசு எப்படி நிஜமோ இந்தியாவில் உள்ள சடங்காச்சாரங்களும் பிராமணர்கள் செய்யக்கூடிய எல்லா வழி முறைகளும் இயேசு கிறிஸ்துடைய நிழலாட்டம் தான் அவங்க செய்யறாங்க தவிர நிஜமாகி இயேசு கிறிஸ்து இவர் தான். அவங்களுடைய மந்திரங்கள்லாம் ஓதி விளக்கம் கொடுத்தாலும் சரி, அவங்க எந்த காரியங்களும் செய்தாலும் சரி, யூதர்களும் பிராமணர்களும் ஒரே ரத்தம் ஒரே ஜீன்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உண்மைன்னு. அந்த அளவுல இந்தியா வேதங்கள்ல இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாய் காணப்படுகிறார். உலக வேதங்கள்ல இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இயேசு எண்ணப்படுகிறார். அதனால அவங்களை ரட்சிப்பதற்காக அவங்க காரியத்தை அவன் கையாண்ட மாதிரி இந்திய ஜனங்கள் ரசிக்கப்படுவதற்காக இந்துக்கள் ரசிக்கப்படுவதற்காக இதோடு கூட அதையும் நான் இங்கே விளக்கி கொண்டிருக்கிறேன் என்ற காரியங்களை தயவு செய்து நீங்க உள்வாங்க. நான் இந்து புராணங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கானே இத அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரே அர்த்தம் உள்ளதுதான். 22 வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்ச குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. ரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு இல்ல. ரத்த சிந்தாம ஆடு வெட்டப்படாம அங்க ஒரு பாவ நிவர்த்தி கிடையாது. பொதுவா சத்தி கெடான்னு சொல்லி நம்ம கிராமங்கள்ல தமிழக கிராமங்கள்ல சத்தி கெடா வெட்டுறாங்க. அதே மாதிரி யூதர்களும் இப்படி செஞ்சாங்க. ரத்த சிந்தல் இல்லாம அவனுக்கு எந்த காரியம் பலி கிடையாது. அவனுக்கு கெடா வெட்ட முடியலன்னா ஒரு புறா குஞ்சி, சின்ன ஒரு புறா குஞ்சியாவது எடுத்துட்டு வந்து பலி செலுத்தணும். மரியாதம்மா ஏழையா இருப்பதுனால இயேசு விருத்தேசனை பண்ண 8 நாள்ல ஆலயத்துக்கு வரும்போது யூத முறைமையின்படி ஒரு புறா குஞ்சிய கொண்டு வந்து பலி செலுத்தினான்னு போட்டு. அந்த அளவுல எல்லாமே ரத்தம் தான், சடங்காச்சாரம் தான், எல்லாம் அதுதான். 23 வசனம், ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அதாவது சாயல்ல உள்ள நிழலாட்டம் உள்ள இந்த காரியத்துக்கு இந்த சுத்திகரிப்பு இந்த தெளிப்பு இந்த காரியம் இருக்குமானால் பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று சொல்லப்பட்டது. பரலோகத்திலே மெய்யான கூடாரம் இருக்கிறது. பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நித்திய ஆசாரியராக இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறையிலே இந்த பூமியில இருப்பாரான அவர் ஆசாரியராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் லேவி வம்சம் கிடையாது.
லேவி வம்சத்துல தான் ஆசாரிகள் வரணும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி மோசேயினுடைய கட்டளை. யூதா கோத்திரத்திலிருந்து ஊழியம் செய்யலாம் சொல்லி மோசே சொன்னதாக எந்த குறிப்பும் கிடையாதுன்னு எபிரேயர் 7:14 இருக்கு. அந்த குறிப்பே இருக்கு. அவன் மோசே வந்து யூதா கோத்திரத்தை பத்தி எந்த ஊழியத்தை பத்தி எந்த இதையும் சொல்லலன்னு, ஏன்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. மறைவானவர்கள் தேவனுக்கே உரியதுன்னு சொல்லி உபாகம் 29:29 சொல்லிட்டானே. அப்ப என்னடா செய்யறது அப்படின்னு கேட்டா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எலும்பு பண்ணுவாரு, அவருக்கு வேணா செவி கொடுங்கன்னு சொல்லி உபாகம் 18:15 சொல்லி செத்தான். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துதான் சொல்லி அப்போஸ்தலர் 3:22 யூதர்களுக்கு பேதுரு விளக்குறான். அதன் பிறகு கொஞ்சம் பேர் விசுவாசிச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இன்ன வரைக்கும் பெரும்பாலான மெஜாரிட்டி இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் இன்னும் கடினமா தான் இருக்காங்க. 24 நான் இந்த அதிகாரத்தை முடிச்சிடுறேன். அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு, இந்த மெய்யான பரிசுத்த ஸ்தலம் என்பது கேவனிங்க, இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் பொய்யானதுன்னு அர்த்தம். மெய்யானதுன்னு ஒரு காரியம் வரும்போது பொய்யானதுன்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். ஒளி என்று சொன்னாலே அது இருள் இருக்க போய்தான் அர்த்தம். பூமிக்குரிய ஒரு கூடாரம் சொல்லும் போது பரலோகத்துக்குரிய கூடாரம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே மெய்யான பரிசுத்த அந்த பரலோகத்தில் அடையாளமான கையினால் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இந்த உலக பிரகாரமான கையினால் செய்யப்பட்ட இந்த கூடாரங்களை இயேசு கிறிஸ்து பிரவேசிக்காமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரவேசியாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்திலே எல்லாரும் கண்களும் காண, அப்போஸ்தலர் 1:11 எல்லாரும் கண்களும் காண எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலதுபாசத்திலே உட்கார்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு கிறிஸ்து தான். யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே அவர் ஆசாரியராய் இரட்சகராய் தேவனுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார் என்ற காரியத்தை நம்ம என்ன வேண்டும். 25 பிரதான ஆசாரியின் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரை தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாசம் 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 வருஷ வருஷம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் ஆனால் 26 உலகம் உண்டான முதற்கொண்டவர் அநேக தர பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, போட்டிருக்க அப்படி அல்ல. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் குன்றாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வழிபட்டார். அதனால கிறிஸ்தவங்க திரும்ப 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 செத்துட்டாரா செத்துட்டாரான்னு சொல்லி அழுகிறது, லெந்து காலம் கொண்டாடுறது, 7 வார்த்தை பேசுறது, சிலுவை சுமக்கிறது, திரும்ப உயிர்த்துட்டான்னு சொல்றது, திரும்ப 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 செய்யறது. யூதர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்ல, அவசியம் இல்ல. அது அங்க போட்டிருக்கு அப்படி அல்லன்னே போட்டிருக்கு, அப்படி கிடையாதே. அதனால நீங்க பாரம்பரியங்களையும் எவன் சொல்லி கொடுத்து நீங்க செய்யறீங்களோ தெரியல. இயேசு சொல்லல, அது ராபோஜனத்துலதான் என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அந்த ராபோஜனத்துல கால்களை கழுவி ராபோஜனம் கொடுத்தாரு. அதை எவன் செய்யறீங்க? கால கழுவினா தான் இன்னைக்கு ஜாதி வித்தியாசம் உயர்வு தாழ்வு இருக்காதே. சபைகள் இன்னைக்கு அதை செய்யறாங்களா? அவர் சொன்னதை செய்யாம சொல்லாதத, அப்போஸ்தலர் செய்யாதத, நிருபங்கள்ல எழுதாதத, வருஷம் 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 யூதரை போல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி அல்லன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி வருஷந்தோறும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா தான் வருஷந்தோறும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப பலியிட உயிர்த்தெழுந்த இதான கதி. அப்படி இல்லையே. 27:28 சொல்லி முடிக்கிறேன். அன்றைய ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயந்திருக்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருப்படியே பிறந்த எல்லா மனுஷனும் ஒரே முறை சாகுறான்,
செத்த பிறகு அவனுக்கு நியாயம் தீர்ப்பு தான். செத்த உடனே நியாயம் தீர்ப்பு இல்ல, செத்த பிறகு முழுசா கடைசி லாஸ்ட்ல வெள்ளை சிங்காசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-12 வாசிக்கும் போது கடைசி லாஸ்ட்ல நியாயம் தீர்ப்பு நடக்கும். அது வரைக்கும் அவங்க காவல் உள்ள ஆவிகளுக்கு அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆவிகளுக்கும் போய் இயேசு சுவிசேஷம் சொன்னார். 1 பேதுரு 3:18-19 படிக்கிறோமே. ஆகவே யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. யாரும் எனக்கு சத்தியம் தெரியல, இயேசுனுடைய காரியம் தெரியலன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகுதான் ஜட்ஜ்மெண்டே நடக்கும், தீர்ப்பே நடக்கும். இப்ப கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி வருஷக்கணக்கில் ஒரு கேஸை ஏன் இழுக்கிறான், சாட்சிகளை ஏன் இழுத்தடிக்கிறான், ஏன் வாய்தா 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 போட்டு கடைசியில தீர்ப்பு ஏன் சொல்றான். ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கே இப்படி பொறுமை உண்டானால், காலங்களை கடத்துவானால் தேவன் நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர், பச்சபாதம் இல்லாதவர், எல்லா மனுஷனுக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதுனாலே நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் நியாயம் தீர்ப்பு இருக்கு. அந்த நியாயம் தீர்ப்பு இயேசு தான் செய்வார். 28 சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தினம் பலியிடப்பட்டு, வருஷா வருஷம் பலியிட வேண்டிய தேவையில்லை, வருஷா வருஷம் அந்த பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷம் சொல்றது நம்பு, ஒரே தினம் பலியிடப்பட்டு அடுத்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவனுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவா. இரண்டாம் தரம் என்ற வார்த்தையை கவனிங்க. முதல்ல பூமிக்கு வரும்போது முதலாம் தரம், இந்த பூமிக்கு அவர் திரும்ப வந்தா இரண்டாம் தரம், அதான் இரண்டாம் வருகைன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் ஒண்ணு உண்டு, அது இப்ப விலைக்கு சொல்ல டைம் இல்லை. ஆகவே தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ற வார்த்தையை கவனிங்க. இயேசுக்காக காத்திருக்கீங்களா? அவர் வருகைக்காக காத்திருக்கீங்களா? ஒரு ட்ரெயினுக்காக பஸ்ஸுக்காக பயணிகள் காத்திருப்பது போல இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நம்ம மர்மப்படுவதற்காக கிறிஸ்தவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதியை செய்யணும், இன்னும் அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது சரீர ரட்சிப்பா, ஆத்மாவளை ரட்சிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரீர ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதல்ல வரும்போது பாவ சாயல்ல, மனித பிறவியா வந்தார். மனித பிறவி பாவ சாயல் தான், ஆனா அவர் பாவி அல்ல, ஆனா பாவ சாயல் அடிமையின் ரூபம். ஆனா இரண்டாவது வரும்போது அப்படி அல்ல. என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உயிர்த்தெழுந்து அந்த மகிமின் சரீரத்தோடையே வர. எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்போஸ்தலர் 1:11 தூதர்கள் சொல்றாங்க. அதனால இயேசு பொய் சொல்ல மாட்டார். யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று 14:3 சொல்லி வருகைக்கான ஒரு ஆர்வத்தை கிறிஸ்தவங்களுக்கு ஏற்படுத்தினார். உலகத்தில் எந்த மகானும் மத தலைவரும் சொல்லாத ஒரு காரியம். எத்தனையோ மகான்கள் செத்து மண்ணோட மண்ணா போயிட்டா கல்லறை இருக்குன்னு புத்தருடைய பல்ல கூட வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை காலியா இருக்கிறது, உயிர்த்தெழுந்தார், திரும்ப வருவேன், காத்திருங்கன்னு சொன்னார். எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு அருமையான காரியம். ஆகவே நம்ம ஆவலோடு இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்ப்போம். அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காரியம், யுத்தம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அந்தி கிறிஸ்துடைய சட்டங்கள், இளைம நாட்டி என்ற சொல்லுகிற அந்த பிக் பாஸ் என்ற குறிப்பு, இவைகள் முழுவதும் 666 என்ற
இலக்குக்கு அடையாளமாகும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த எபிரேயர் 9 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.